ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஜனவரி 11 குரூப் 2 ரிசல்ட் விட்டாங்க. உண்மையிலுமே பெரிய சாக்கு. இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி எனக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்காது. இன்டர்வியூ போஸ்டிங் வரைக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் பார்த்தா ஓட்டி நானும் இன்டர்வியூவில் கூட வரல. இப்போ பார்த்துட்டா நானும் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டி தான் படித்தேன். கிட்டத்தட்ட அவங்களோட டெஸ்ட் வந்து ஒரு 30 டெஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் மற்ற இன்ஸ்டியூட்காரங்க ஃப்ரீயாக கொடுத்த டெஸ்ட் எல்லாமே ஓடி ஓடி போட்டேன். அப்புறம் எங்கள் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் நடத்தின டெஸ்ட்டும் நான் போட்டேன். கிட்டத்தட்ட 45 டெஸ்ட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து எக்ஸாமுக்கே போனேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் எக்ஸாமில் எஃபோர்ட் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனல்லே நான் போட்டிருப்பேன். வரையாடு திட்டத்தை பற்றி அந்த க்வெஸ்சன் வந்துருந்துச்சு, அதுவும் நான் எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட காலநிலை மாற்றங்கள் பற்றி நிறைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நிறைய விஷயம் தெரியும். ஸோ நிறைய சப்டைட்டில் கொடுத்து நல்லா எழுதினேன். இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது நிஜமாகவே எனக்கு தெரியல. தமிழில் தான் எழுதினேன், இல்லை தமிழில் எழுதுனா பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கா என்னன்னே தெரியல. அதெல்லாம் கூட பார்த்துட்டா இன்னொரு பியூட்டி என்னென்னா, நான் வந்து பிபிஎம் ஸ்டூடெண்ட். பிபிஎம் பிகாம் எக்கனாமிக் காமர்ஸ்க்கு தனியாக வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி இருக்குது, அதுலேயும் நான் வரல. அப்புறம் நான் ஒரு விமன்லேயும் வரல. என்னோடய கம்யூனிட்டியில் அப்படின்னு பார்த்துட்டா அதுலேயும் வரல. ஏன்னா என்னோடய கம்யூனிட்டியில் இருக்கவங்க நாங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட அதில் தேரல. ஒரு 10 பேர் கூட எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலை. எப்படி, என்ன தான் பண்ணாங்க? எல்லாருமே அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. என்னால் வந்து என்னாலுமே அதை வந்து டாலரேட் பண்ணவே முடியல. என்ன பண்ணினாங்க, ஏன் மார்க் என்ன, நான் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணேன், இது நான் தெரிஞ்சால் தானே அடுத்த என்னோடய மூமெண்ட் நான் வந்து பண்ண முடியும். எப்பயுமே நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னா வரலன்னா அடுத்த உடனே ஷெட்யூல் போட்டு உடனே நான் எந்திரிச்சிருவேன். ஆனால் இந்த டைம் வந்து என்னால் எந்திரிக்கவே முடியல. 11 விட்ட ரிசல்ட்டு இப்போ வரைக்குமே அது ஒன்று மனசில் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாத்தோடையும் பேசுகிறோம், சிரிக்கிறோம், பழகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு குரூப் 2 வரலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, நான் குரூப் 2 ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து உண்டியல் போடுற பழக்கம் இருக்குது. இந்த உண்டியல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், சரியா? இது இப்போ இந்த உண்டியல் ஃபுல் ஆகிடுச்சு, ஃபுல் ஆகிடுச்சு. பாருங்க, காசு தெரியுதா? ஃபுல் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, தெரியுதா? ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. நான் எப்படியும் வந்து லேட் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறனால நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த காயின்ஸ் போட ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஃபுல் ஆகிடுச்சு, வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பதியில் போயிட்டு குரூப் 2 ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு ஃபேமிலியோடு திருப்பதி போயிட்டு நம்ம இதை வந்து உண்டியலில் செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி தான் போட ஆரம்பித்தாங்க. வெயிட் நல்ல வெயிட்டு. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வீட்டில் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த 10 ஒரு நடைப்பட மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் என்னால் வெளியே வரவே முடியல. ப்ளீஸ், இந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணு எல்லாருமே இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு டிஎன்பிசி உங்கள் சைடில் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் விட்டுருக்கீங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்லிவிடுங்க. நாங்கள் எங்கள் பேப்பருக்கு நாங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அதை மட்டும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட அடுத்த மூவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உண்மையுமே இந்த மாதிரி எத்தனையோ நம்பிக்கைகள், எத்தனையோ ஃபேமிலியில் எத்தனையோ இருக்கும், அதெல்லாமே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சிட்ருக்கோம். இப்போ அட்லீஸ்ட் நாங்கள் நானாச்சும் வேலையில் இருக்கேன். வேலை இல்லாதவங்க, நான் வேலையில் இருக்க நானே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலாம், வேலை இல்லாதவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? ப்ளீஸ், டிஎன்பிசி கொடுக்குற ஒரே ரிக்வஸ்ட் இது தான், என்ன பண்ணீங்க, எப்படி திருத்துனீங்க, எந்த பேசிஸில் விட்டீங்க, யாரோட மார்க்கு என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள். தேங்க்ஸ்.